இணையெல்லாம் துணை கொண்டும் எம்பிரான் நபிகள் ஹோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாட்சியை கொண்டும் என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, அருமநாயகத்தின் உம்மத்தினர்களே, இப்பொழுது சொல்லுகின்ற ஒரு சரித்திர வரலாறு நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறினை பற்றி ஆரம்பிக்கின்றோம். ஆகவே தயவுகூர்ந்து அன்பர்களும் நண்பர்களும் என் அருமை தாய்மார்களும் சிறிது உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து சொல்லுகின்ற நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறை நிறைவுற கேட்டு துவா செய்யும் பொருட்டு உங்களை வேண்டிக் கொண்டு நான் சரித்திரத்தை துவங்குகின்றேன். ஆதி பெரிய நாயன் கிருபை மகால் ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினால் பயங்கரத்தை இரவதியிலே
தான் சந்திரனை சூரியனில் ஒளியானதை மறைக்கின்ற தன்மை போன்றி உதிக்க கண்டான் படுத்து நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவன் பயங்கரமான ஒரு கனவு காணுகின்றான். என்ன கனவு? அதாவது இரவு நேரத்தில் அதி ஒளிமயமாக ஒரு நட்சத்திரம் வானிலே உதயமாகின்றது. அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியினால சந்திரன் சூரியனுடைய ஒளிகள் எல்லாம் மங்கி போய்விட்டது. அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு ஒளி பிரகாசமாக இருக்கின்றது. இதை கண்ட அந்த நம்ரூது எழுந்து நிற்கு காலையில் அரசு சபையெல்லாம் கூட்டி அவனுடைய இடத்தில் இருக்கின்ற நுஜூமிகள் என்று சொன்னால் சாஸ்திரிகள், வான சாஸ்திரம், பூமி சாஸ்திரம், வருங்காலம், இகழ்காலம், நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை பற்றி சொல்லக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த ஞான சாஸ்திரிகளை எல்லாம் அழைத்து அந்த நமூர் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோரன் சொல்லுகின்றார், என்னுடைய நுஜூமிகளே, நான் இன்றிரவு படுத்திருக்கும் போது இது போன்று அற்புதமான கனவு கண்டேன். ஒரு பிரகாசம் பொருந்தி ஒரு நட்சத்திரம் ஒன்று பேரொழிவாகத்தான் உரிக்க கண்டேன். அந்த ஒளியில் நின்றும் சந்திரன் சூரியனுடைய ஒளிகள் எல்லாம் அப்படியே மங்கி போய்விட்டது. இதனுடைய புதுமை என்ன? இதனுடைய காரணம் என்ன? இந்த வினாவுடைய தக்பீர் என்ன? இதை சொல்லும் கிடந்து நமூதில் சொல்லக்கூடிய கொடுங்கோலன் சாஸ்திரிகளை தானே பார்த்து கேட்கின்றான். இதனுடைய தாற்பீரியம் சொல்ல முயலும் கண்டதொடி கனவின் பொருள் சொல்லவும் வேண்டும். நான் கண்ட கனவுக்கு பொருள் சொல்லுங்கள் என்று நமரூது கேட்கின்றார். இது கேட்ட அந்த நுஜூமிகள், அந்த கணக்கர்கள் உடனே பதில் சொன்னார்கள், மாமன்னனே, பேரரசரே, அதாவது உன்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் உன்னுடைய நாட்டில் ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையினால, அந்த பிள்ளையினுடைய கையினால நீயும் உன்னுடைய கவுமுகளும் ஹலாக் ஆகி போவீர்கள், மடிந்து போவீர்கள். மற்றும் இந்த நாட்டில் உண்டான, நம்முடைய நாட்டில் ஊரில் உண்டான மார்க்கங்களை எல்லாம் பொய்யாக்கி இகழ்ந்து இந்த விதமாக ஒரு பிள்ளை தோன்றி உன்னுடைய ஆட்சியையும் உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை பேர்களையும் அவர்கள் அழிப்பார்கள். இதுதான் நீ கண்ட கனவனுடைய உண்மையான பொருள் என்று அந்த நுஜூமிகள் பார்த்து சொல்லக்கூடிய அந்த வல்லுநர்கள் எல்லாம், அந்த வான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அவன் கண்ட கனவுக்கு பொருள் சொன்னார்கள். அது கேட்டவுடனே நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் பார்க்கின்றான், அப்படியானால் அந்த குழந்தை பிறக்கவே கூடாது. அந்த குழந்தை இந்த உலகத்தில் அது பிறக்க முடியாதபடி நாம் தடுத்து விட வேண்டும் என்று உடனே அந்த நம்ரூத் சொல்லுகின்றார். யார் யார் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் கொண்டு போடுங்கள் என்று கட்டளையிட்டானாம். பிறந்த குழந்தைகளை கொண்டு விடுங்கள் என்று கட்டளையிட்டானாம். மீண்டும் அந்த குழந்தை கருவில் தருவாதா உருவாகாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் என்ன செய்தானேயானால், ஆண்களை வேறாகவும் பெண்களை வேறாகவும் தானே பிரித்து பெண்களை எல்லாம் ஊரிலும் ஆண்களை எல்லாம் காட்டில் கொண்டு போய் தனியாக வைத்து அவர்களை நாட்டுக்குள் பிரவேசிக்காதபடி அந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலனாக கூடியவன் பாதுகாத்தே வந்தேடுவான். நம்ரூத் அரசன் படைத்த பெரிய நாயன் கிருபை மகால் இப்ராஹி நபி அவர்கள் தந்தை ஆசரந்த பெரியவரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த ஆசர் என்று சொல்லக்கூடியவரும் காட்டில் இருக்கின்றார். அப்படி ஆண்களை எல்லாம் பிரித்து வைத்திருக்கின்ற அந்த நேரத்தில்
அந்த நமூதி என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரனுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டது. நாட்டிற்குள் சென்று வருவதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அனுப்பி வைப்பதற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் யார் என்று பார்க்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனாராகி அந்த ஆசர் என்று சொல்லக்கூடியவர் தான் நமூதுக்கு நம்பிக்கையானவர். உடனே அந்த ஆசரை அழைத்து சொன்ன, ஆசரே நீ அவசியமாக ஊருக்கு சென்று வர வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைக்கும் போது சொல்லி அனுப்புகின்றார், ஆசரே நீ ஊருக்குள் சென்று ஆக வேண்டிய காரியத்தை அவசரமாக முடித்துக் கொண்டு உங்களுடைய வீட்டுக்கு போகாமல் உடனடியாக நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று ஆசரை நாட்டுக்குள் அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஆசர் ஊருக்குள் வந்ததும் அதுபோன்ற அரசனுடைய வேலைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு அவசரமாக திரும்புகின்ற நேரத்தில் அவர்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது, நம்முடைய மனைவியை ஒரு முறை பார்க்க வேண்டும் என நினைத்தார். வீட்டுக்கு செல்ல வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், விருப்பமாய் சென்றிடுவார் அந்த ஆசரன்ற பெரியவரும். காரியங்களை முடித்துக் கொண்டு அவசரமாக திரும்புகின்ற நேரத்தில் ஆசர் தன்னுடைய வீட்டுக்கு சென்று மனைவியை பார்த்து போக வேண்டும் என்று வீட்டுக்கு வருகின்றார். அப்படி வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய மனைவியை தானே பார்த்ததும் அவரை அறியாதபடி ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. ஆகவே அல்லாஹுத்தான ஆண்டவனுடைய நாட்டம் அவ்வாறு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நமூதி ஆட்சி காலத்தில் அவர்கள் பிறக்க வேண்டும். அதுகொண்டு ஆண்டவன் அன்று அந்த ஆசர் வீட்டுக்கு சென்றவர் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியோடு அவர்கள் அன்றிரவு அதாவது தன்னுடைய குடும்பத்தோடு தங்கிவிட்டார்கள். தங்கி உடனே அந்த ஆசர் மீண்டும் திரும்பி அந்த நம்ம ஊர் இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். ஆகவே இந்த ஆசர் என்றைக்கு தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்களோ அன்னைக்கு அந்த அவர்களுடைய மனைவியுடைய வயிற்றில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சரிபாடாகிவிட்டார்கள், ஹமல் உண்டாகிவிட்டார்கள். ஆகவே இப்படி இருக்கும் போது உடனே அந்த நம்ரூதனுடைய அதாவது அந்த ருஜுமிகள் கணக்கு பார்த்து சொல்லக்கூடிய அந்த ருஜுமிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், அண்ணனே நம்ரூத் அவர்களே அந்த குழந்தை ஜனித்து விட்டது, தாயுடைய வயிற்றிலே அமலாகி விட்டது என்று அந்த ருஜுமிகள் சொன்னார்கள், அந்த கணக்கர்கள் சொன்னார்கள். அது கேட்டதும் உடனே ரொம்ப மனதிலே ஆத்திரம் கொண்டு அந்த நமூதி என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் சொன்னார், அப்படியான யார் யார் கர்ப்பத்திரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் கொண்டு போடுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படி கர்ப்பத்திரிகளாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அதுபோன்று செய்கின்ற நேரத்தில் நபி இப்ராஹிமை கர்ப்பமாக ஜனித்திருக்கின்ற அவங்களுடைய தாயாறு அவங்களுடைய கண்களுக்கு தெரியாதபடி அல்லாஹு தாலா ஆண்டவன் பாதுகாத்துக் கொண்டார். அப்படி பாதுகாத்ததின் பின்பு இறைவனுடைய அருகொண்டு அந்த தாய் அவர்கள் 9 மாதங்களும் நிறைவு பெற்று அவர்கள் உடனே கர்ப்ப வேதனை ஏற்பட்டதும் அந்த நாட்டை விட்டு அப்புறமாக சென்று அதாவது பாபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று இறைவனுடைய துணை கொண்டு அந்த தாயாக கூடியவர்கள் அந்த காற்றுக்குள் யாருக்கும் தெரியாதபடி நல்ல அழகான முறையில் தான் அந்த ஆண் மகனை தானே பெற்றெடுத்து அவர்களை செடிகளும் கொடிகளும் அடர்ந்திருக்கின்ற ஒரு இடத்தில் தான் அவர்களை மறைத்து வைத்து அந்த தாயாக கூடியவர்கள் ஆசரிடத்திலே வந்து சொன்னார்கள். கணவரிடத்திலே நான் இவ்விதமாக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்று ஒரு இடத்தில் மறைவாக வைத்திருக்கிறேன் என்று. இது கேட்ட அந்த ஆசர் விரைவாக அங்கு சென்று அந்த பிள்ளையை எடுத்து பக்கத்தில் அழகான ஒரு மலை குகையை தானே சரி செய்து அதில் கொண்டு போய் பிள்ளையை வைத்து அந்த குகை வாயலுக்கு பொருத்தமான முறையிலே ஒரு கல்லை வைத்து மூடி அந்த குழந்தையை பாதுகாத்து அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பசிக்கு உணவு கொடுக்க வேண்டுமே, தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டுமே என்று அவ்வப்போது அந்த இடத்திற்கு சென்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பால்குடி பருவமாக இருக்கின்ற போது அதுபோன்று அந்த தாயாக கூடியவர்கள் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு வருவார்கள். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இது ஒரு அற்புதம் என்னவென்றால்
அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு பால் கொடுக்க போகும் போதெல்லாம் பிள்ளை தன்னுடைய விரலைத்தானே வாயில வைத்து அதை தூக்கி கொண்டிருக்கும். அந்த அந்த பால் குடிக்கின்ற அந்த பச்சிளம் குழந்தையினுடைய கரத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு விரலில் பாலும் மற்றொரு விரலில் தேனும் மற்றொரு விரலில் நெய்யும் இது போன்று நான்கு விதமான மற்றொரு விரலில் தண்ணீரும் இப்படி நான்கு விதமான ஆகாரங்கள் அந்த பிள்ளையினுடைய விரலில் நின்றும் அவர்களுக்கு அல்லாஹ் குடிப்பாட்டி வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இது கண்டு அந்த தாய் ரொம்ப புதுமையானார்கள். இப்படி அந்த பிள்ளையை பாலூட்டி வளர்த்து வருகின்ற பருவத்தில் ஒரு வயது பிள்ளை மூன்று வயது பிள்ளையை போன்றும் இந்த விதமாக அந்த தாயாக கூடியவர்கள் கண்ணும் கருத்துமாக அந்த மகனை நாளொரு வண்ணமுமாய் பொழுதொரு மேனியுமாய் நன்மகனை வளர்த்து வந்தார் அந்த நாயகியா கண்மணி இவ்விதமாக அவர்கள் சென்று பிள்ளையைத்தானே பால் ஊட்டி வளர்த்து வருகின்றார். வர வேண்டிய நாளையில் பிள்ளைக்கு ஏழு வயதென்றும் ஒரு சொல்லின்படி பத்து வயதென்றும் ஒரு சொல்லின்படி பதிமூன்று வயது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி அந்த பிள்ளையை அவங்களுடைய தந்தை ஆசராக கூடியவர்கள் குகைக்கு சென்று பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து வருகின்றார். அப்படி வர வேண்டிய நேரத்தில் அந்தி பொழுது சாயங்கால நேரம் ஆடுகளும் மாடுகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் நெய்ந்து போகின்றன. இதை கண்ட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கின்றார்கள், அருமை தந்தையே இதெல்லாம் என்ன என்று இதனுடைய பெயர் என்ன என்று. அப்பொழுது தந்தை சொல்லுகின்றார், ஆடு மாடு குதிரை ஒட்டகம் என்று. இதையெல்லாம் பார்த்தவர்கள் வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்ததின் பின்பு தன்னுடைய தாயை பார்த்து கேட்கின்றார், என் தாயவர்களே என் அருமை அன்னை அவர்களே என்னை படைத்த நாயன் யாரம்மா இதில் உள்ள விபரம் அதை கூறம்மா உலகத்தை படைத்த நாயன் யாரம்மா அதில் உண்மையை எனக்கறிய சொல்லம்மா என்னுடைய நாயன் யார் என்னை படைத்த ரப்பு யார் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய அந்த இறைவன் யார் என்று கேட்டார்கள். என்னை படைத்த நாயன் யார் என்று கேட்க அப்போ அந்த தாய் சொல்லுகின்றார், அன்பு மகனே உன்னை படைத்த நாயன் நான் தான் என்று சொன்னார்களா. அது கேட்ட இப்ராஹிம் சொல்லுகின்றார்கள், அப்படியானால் உங்களை படைத்த நாயன் யார் என்றார். அதாவது என்ன என்னுடைய நாயன் என்னுடைய கணவராக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்ப அவர்களை படைத்த நாயன் யார் என்று கேட்கும் போது அந்த தாய் சொன்னார், மகனே வாயை மூடு என்று சொன்னார்களா. உடனே இப்ராஹிம் நபி எதுவுமே பேசவில்லை. ஆகவே அது போன்று இரவு நேரமானது. இரவு நேரமான உடனே அவர்கள் நினைக்கின்றாரா, இறைவா நீதான் எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று இறைவனை புகழ்ந்தவர்களாக இருக்கும் போது வானிலே முஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரம் உதயமாகின்றது. அந்த நட்சத்திரத்தை பார்த்ததும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைத்தார்கள், இதுதான் என்னை படைத்த நாயனாக இருக்குமோ என்று நினைத்தார்களா. அப்படி நினைத்திருக்கின்ற நேரத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியும் மங்கிவிட்டது, இதுவும் இறைவன் இல்லை என்று சொன்னார்கள். அடுத்து சந்திரன் உதயமானது, அதை பார்த்து இதுதான் நாயனாக இருக்குமோ என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று நினைத்தார்கள், சந்திரனும் மறைந்து விட்டது. காலையில் சூரியன் உதயமானது, அதை பார்த்து நினைத்தார்கள் இதுவும் நம்முடைய ரப்பாக இருக்குமோ இறைவனாக இருக்குமோ என்று நினைத்தார்கள், அதுவும் மறைந்து விட்டது. ஆகவே அப்படி இருக்க தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகின்றார், அருமை தந்தையே என்னை படைத்த நாயன் யார் என்னுடைய ரப்பு யார் என்று கேட்கின்றார். அதை கேட்டு அவருடைய தந்தை ஆசர் என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார், அன்பு மகனே உன்னுடைய நாயன் நான் தான் என்று சொன்னார்கள். அப்படியானால் உங்களுடைய நாயன் யார் என்று கேட்டார்கள்.
அப்பொழுது ஆசர் சொல்லுகின்றார், என்னுடைய நாயன் நமுரூதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த நமுரூதை பிடித்த நாயன் யார் என்று கேட்டார். உடனே ஆசர் ஓங்கி தன்னுடைய மகனுடைய கன்னத்தில் அடித்து விட்டார்கள். ஆகவே இவ்விதமாக நபி இப்ராஹிம் சிறுவயதாக இருக்கும் போது அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பக்தியும் ஆண்டவனுடைய அச்சமும் அவங்களுடைய உள்ளத்தில் அறிந்து விட்டது. அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனிலும் அதைத்தான் சொல்லுகின்றார், நாம் இப்ராஹிம் நபி அவர்கள் சிறுவராக இருக்கும் போதே நாம் அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அதுபோல நேர்வழி காட்டப்பட்ட நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் மனதில் இவ்வாறு தன்னுடைய இறைவனுடைய பயமும் இறைவனுடைய பக்தியும் கொண்டவர்களாக வாழ்ந்து வருகின்ற காலம் அதில் வல்ல பெரிய நாயன் கிருபை நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் இறைவன் மீது நம்பிக்கையும் இறைவன் மீது உறுதியும் இறைவன் மீது ஈமானும் கைபாடா இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர் இருக்கின்றாரே, அவருக்கு என்ன வேலை? மரங்களில அதாவது பொம்மைகள் செய்து மரத்தினாலேயே புத்தகான்கள் சுவாமிகளை செய்து அதை விற்பது அவருடைய பழக்கம். அதுபோல நிறைய புத்தகான்களை செய்து தன்னுடைய மகன் இப்ராஹிமை அழைத்து சொல்லுகின்றார், மகனே இந்த மரத்தினால் செய்யப்பட்ட இந்த சாமிகளை எல்லாம் நீ கொண்டு போய் விற்று வர வேண்டும் என்று மகனுடைய இடத்திலே கொடுத்து அனுப்பி வைத்தார்களாம். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த புத்தகான்களை எல்லாம் தானே எடுத்துக்கொண்டு அந்த புத்தகான்களுடைய காலிலே கயிற்றை கட்டி தெருவிலே இழுத்துக்கொண்டு செல்லும் போது நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் சொல்லுகின்றார்கள், ஓய் ஜனங்களே, இதை வைத்து வணங்கக்கூடிய மனிதர்களே, இந்த மரக்கட்டையினால இந்த மரத்தினால செய்யப்பட்ட இந்த புத்தகான்கள் இந்த புத்தகான்களினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது, என்ன நன்மை இருக்கிறது? இந்த மரக்கட்டையாக கூடியதை பேசவும் கூடாமாது அசையவும் செய்யாமாது வாய் திறந்து பேசாமாது நடக்கவும் செய்யாமாது சொல்லி முடிக்க முடியாது.
அவ்வளவு பெரிய மேன்மை மிகுந்த ஆண்டவனுடைய சக்தியாக இருக்கும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள். அப்படியானால் உன்னை படைத்த நாயனுடைய சக்தி என்ன சொல்லி என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றார், என்னை படைத்த ஆண்டவன் எப்பேர் கொத்த இறைவனாக இருக்குமே ஆனால் மௌத்தான் அவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன், ஹயாத்தோடு இருப்பவர்களை மௌத்தாக்கக்கூடியவன், இந்த அகில உலகத்தை எல்லாம் படைத்து அதில் உண்டாவாகி ஜீவ கோடிகளுக்கெல்லாம் இரணம் கொடுத்து பாதுகாக்கக்கூடிய கொல்லும் படைத்து நாளும் குதரத்துடையவன் தான். எல்லாம் படைத்தாகின்ற ஏக இளையவன் தான். சென்ற உடனே
எல்லாரும் அந்த சாமிகளுக்கு வேண்டிய அதாவது வேண்டிய கிரிகளை எல்லாம் செய்து முடித்து தன்னுடைய மகன் இப்ராஹிமை பார்த்து சொன்னார், ஆசர் மகனே நீ இருந்துக்கோ, நாங்க எல்லாரும் வெளியே போயிட்டு செய்யக்கூடிய கிரிகளை எல்லாம் முடித்து விட்டு திரும்ப வந்து எல்லாரும் உணவு சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். போனதின் பின்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல அழகான ஒரு இரும்பு கோடாலியைத்தானே எடுத்து கொண்டு வந்து அங்கு நிறுத்தி இருக்கின்ற அந்த 70 புத்தகங்களைத்தானே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையிலிருந்த கோடாலியை கொண்டு தின்ன பின்னமாகத்தானே அந்த புத்தகங்களை எல்லாம் அடித்து முறுக்கிடுவார் அழகுள்ள இப்ராஹிம். உடனே எல்லாரும் சென்றவர்கள் அவங்களுடைய கிரிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு வந்து திரும்பி வந்து பார்க்கும் போது அங்கு சிலைகள் எல்லாம் சின்ன பின்னமாக உடைக்கப்பட்டு புத்தகான் சாமிகள் எல்லாம் ஒழுங்கி கிடக்கின்றது. பெரிய சாமியினுடைய கழுத்தில் கோடாரி மாட்டப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்த அத்தனை பேர்கள் அப்படியே பிரமித்து போய் யார் இப்பேற்கொத்து ஒரு பாதக செயலை செய்தார்கள் என்று சொல்லும் போது அது சொல்லுகின்றார்கள், இது வேற யாரும் அல்ல, ஆசருடைய மகன் இப்ராஹிம் தான் இவ்வாறு செய்திருக்கின்றார், அவர் தான் இது செய்திருக்க கூடும் என்று சொன்னார்கள். உடனே இது தெரிந்ததும் அத்தனை பேர்களும் அரசரிடத்திலே போய் சொன்னார்கள், நமது இடத்திலே இப்பேற்கொத்து ஒரு பெரிய ஒரு பாதகத்தை செய்து விட்டார் என்று. இதை தெரிந்த உடனே அந்த நமது அப்படியானால் அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதுபோன்று நபி இப்ராஹிம் அழைத்துக் கொண்டு நமருடைய முன்பதாக கொண்டு போய் நிறுத்தியதும் நிறுத்திய உடனே அந்த நமரூது அந்த கொடுங்கோலன் கேட்கின்றான், ஓ இப்ராஹிமே, இப்படி எங்களுடைய தெய்வங்களை எங்களுடைய புத்தகங்களை எல்லாம் அடித்து ஒதுக்கி போட்டீரே, இது நியாயம்தானா என்று கேட்டார்கள். அப்படி கேட்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், அதாவது அந்த புத்தகங்களை எல்லாம் நான் உடைக்கவில்லை, அந்த புத்தகங்களை நான் உடைக்கவில்லை, அந்த புத்தகங்களுக்கெல்லாம் பெரிய புத்தகம் இருக்கின்றதே அதுதான் அத்தனை புத்தகங்களையும் உடைத்து போட்டது. ஆகையினால நீ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆயிட்டு உங்களுடைய தெய்வத்திடத்திலே கேளுங்க, அது உண்மையை சொல்லும் என்று சொன்னான். சொன்ன உடனே அதே நேரத்தில் சொல்லுகின்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, இது போன்ற புத்தகளை வைத்து வணங்குவதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நிறைவை நீங்கள் பெற முடியாது, ஆகையினால இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உண்டாமாக சிருஷ்டிகளையும் படைத்து அதாவது அதனுடன் திராவிடப்படிக்கு அன்னாகாரம் அழித்து பாதுகாக்கக்கூடிய ஆண்டன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அவன்தான் அதற்குரியவன், அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னான். இதை கேட்ட உடனே மற்றவர்கள் சொன்னார்கள், ஆனால் இந்த புத்தகங்கள் வாய் பேசாது, அதுக்கு எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது என்றுதானே இந்த காரியத்தை செய்துவிட்டு நீர் இப்ப இவ்வாறு சொல்லுகின்றீர் என்று சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல நீங்க உங்க சாமி இடத்திலே கேளுங்க யார் இதை செய்தார்கள் என்று. இது சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு செய்ததற்காக வேண்டி அங்க உள்ள அத்தனை பேர்களும் அவர்கள் மீது மகா கோபம் கொண்டு இதற்கு நாம் என்ன செய்வது என்று உடனே இப்ராஹிம் நபி அவர்களை தானே பிடித்து ஜெயிலில் அடைக்கும்படியாக உத்தரவு கொடுத்தான் அந்த நம்ரூத். அப்படி அவர்கள் ஜெயிலில் பிடித்து அடைக்கப்பட்டார்கள். அடைக்கப்பட்டதின் பின்பு உடனே அப்போ அந்த கூட்டத்திற்கெல்லாம் ஒருத்தன் தலைவனாக இருக்கின்றான், அவனுடைய பெயர் ஹுனைரத் என்று சொல்லக்கூடியவன். அந்த ஹுனைரத் என்று சொல்லக்கூடிய சொன்னார், மாமன்னரே, இப்படி நம்முடைய சுவாமிகளையும் நம்முடைய தெய்வங்களையும் இகழ்ந்த இப்பேற்பட்ட ஒரு பெரிய அதாவது ஒரு பாதகத்தை செய்த இந்த இப்ராஹிமுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் தெரியுமா, அவர்களை பெரும் நெருப்பில் தான் போட்டு அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும், நம்முடைய தெய்வங்களை இகழ்ந்ததுனால நெருப்பில போட்டு அவர்களை எரிக்க வேண்டும் என்று அந்த உலகத்தை என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் அந்த மம்பன் சொல்லுகின்றார். அதாவது நெருப்பிலே போட்டு எரிக்க வேண்டும் என்று சொன்னதே இந்த ஹுனைரத் என்று சொல்லக்கூடியவன் தான். அப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட வேண்டும் என்று யோசனையை சொல்லி கொடுத்த
அதற்கு திட்டம் தீட்டி கொடுத்த அந்த ஹுனைனுக்கு ஆண்டவன் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு துரோகம் செய்த அவனுக்கு எவ்வளவு எந்த ஒரு காரியம் கொடுக்கப்பட்டதோ அது போன்று, அதாவது கியாமத்து நாளுடைய கியாமத்து நாள் வரைக்கும் பூமிக்குள்ளே அழுத்தப்பட்ட, அதாவது ஹாரூன் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த கொடுங்கோலன் அவன் எப்படி பூமிக்குள் கியாம நாள் வரைக்கும் அவன் அழிந்து திரிக்கின்றானோ, அது போன்று இந்த ஹுனைத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரனும் பூமிக்குள்ளே அழுத்தப்பட்டு கியாம நாள் வரையும் அவனுக்கு வேதனை கொடுக்கப்படுகின்றதா? எதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட வேண்டும் என்று யோசனை சொல்லி கொடுத்ததற்காக வேண்டி அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை. அதுபோலவே கடங்கில் அடைக்கப்பட்ட நபி இப்ராஹிம் அவர்களை நெருப்பிலே எரிய வேண்டும் என்று சொன்ன யோசனையின் படி அது கேட்டு அந்த நமூத் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன், அதாவது கோதை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே பெரிய பயங்கரமா உடைய ஒரு பெரிய நெருப்பு குண்டலத்தை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய குழியைத்தானே தோண்டி சுத்தி அகழகால கற்களால் கட்டி